இனிய தொடக்கமா பண்பிக்கலாம் சான்றோர் சிந்தனை வழங்குபவர் கவிஞர் கூடல் என் ராகவன் சுவாமிகள் நாம கோயிலுக்கு போனா இறைவன் முன்னாடி நாம் இரு கைகளையும் ஒன்று சேர்த்து கூப்பி நம் இரு கால்களையும் சேர்த்து வைத்து நின்று வணங்குகிறோம் ஏன் இப்படி செய்யணும் இதுக்கு என்ன காரணம் பொதுவாக நம்ம பாரத தேச பண்பாடு யாரை பார்த்தாலும் இரு கைகளையும் கூப்பி வணங்குவது தான் இதற்கு அஞ்சலி ஹஸ்தம் என்று சொல்வார்கள் தன் முன் இரு கைகளை கூப்பி வணங்கி நின்ற ஒரு அடியவனுக்கு தாயார் மகாலட்சுமி நிறைய செல்வத்தை கொடுத்தாலாம் அதுவும் அவளுக்கு மன திருப்தி இல்லாமல் இறைவனுடைய துணை கொண்டு அந்த பரமபதத்தையும் தந்தாளாம் அதுக்கு பின்னாலும் தன்னை வணங்கி அடியவனுக்கு தான் ஒன்றுமே செய்யலையே என்று வெக்கப்பட்டு தன் கண்களை தாழ்த்தி பார்த்து காட்சி தருகிறாள் திருநாராயணபுரம் மேல்கோட்டைங்கிற இடத்துல அப்படியானால் ரெண்டு கையும் கூப்பி வணங்குதல் எப்படிப்பட்ட செய்கை என்பதை அறியலாம் எல்லோரும் அப்படித்தான் வணங்குறோம் ஆனால் எங்களுக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறது உண்டு அதற்கு காரணம் நம்மிடம் ஆழ்ந்த பக்தி இல்லை என்ற ஒரே காரணம்தான் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணரும் தன்னை கைகூப்பி வணங்கி நின்ற திரௌபதிக்கு பஸ்தர தானத்தை செய்ததோட எல்லா நன்மைகளையும் செய்து பாரத போரில் பாண்டவர்களை வெல்லச் செய்தும் அவர் செய்த சரணாகதிக்கு ஒன்றுமே செய்யலையே என்று கிருஷ்ணன் தன் அடிச்சோதிக்கு செல்லும் வரை சொல்லிக்கொண்டே இருந்தாராம் வானத்திலே சஞ்சரிக்கும் கந்தர்கள் எல்லாம் வேணுகானம் அதாவது இந்த குழலோசை இசைப்பதிலும் பல இசைக்கருவிகளை இசைப்பதிலும் வல்லவர்கள் பெரிய பெயர் பெற்றவர்கள் அவர்கள் ஒரு நாள் ஸ்ரீகிருஷ்ணன் இசைக்கும் வேணுகானம் கேட்டு முக்காடினான் நேர கண்ணனிடம் வந்து தங்கள் இசைக்கருவிகளை எல்லாம் அவன் திருவடியில் வைத்துவிட்டு கண்ணா உன் வேணுகானத்தில் முன்னால எங்கள் இசை ஒன்றும் இல்லை நாங்கள் இந்த இசைக்கருவிகளை வாசிப்பதிலும் கையில் வைத்திருப்பதிலும் ஒரு அர்த்தமும் இல்லை இதோ பார் எங்களிடம் எந்த இசைக்கருவியும் இல்லை உன் திருவடியில் வைத்தாய் விட்டது என்று தன் கைகளை புறம் காட்டி நின்றார்களாம் இதனை பெரியாழ்வார் அம்பரம் திரியும் காந்தப்பர் எல்லாம் அமுதகீத வலையில் சுருக்குண்டு நம்பரம் நின்றென்று நாணி மயங்கி நைந்து சோர்ந்து கைமறித்து நின்றனர் அப்படின்னு பாசனம் எடுகிறார் இதில் கை மறித்து நின்றனர்ங்கிறது அழகான தூய தமிழ் கை மறித்துனா என்னென்னா தன்னுடைய கைகளை புறங்கைகளை காமித்து உள்ளங்கை நம்ம முகத்துக்கு நேராக இருக்கிற மாதிரி என்கிட்ட ஒன்றுமே இல்லை பார் அப்படிங்கிறதா ஆகும் நாமும் அதே போல் இறைவன் முன் நம் இரு கைகளையும் விரித்து காட்டி பின்னால் கைகளை கூப்பி வணங்குகிறோம் இது அர்த்தம் என்ன அப்படின்னா இறைவா என் கையில் எதுவுமே இல்லை கர்மயோகம் செய்து அதனால் சேர்த்து வைத்த புண்ணியமும் ஒன்று இல்லை உன்னை அறிந்து கொள்ளும் ஞானமும் எனக்கு இல்லை உன்னை விட்டா போக்கிடமும் எனக்கு இல்லை அப்படிங்கிற அர்த்தம் நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆயிலும் உன்னை விட்டொன்றும் ஆற்றகிருக்கின்றேன் ஆழ்வார் அப்படித்தான் சொல்கிறார் இரு கால்களையும் சேர்த்து வைத்து நிற்பதால் எங்கு நடக்கவோ அசையவோ முடியாது அதனால ரெண்டு கால்களையும் சேர்த்து வைத்தா பெருமாளே எனக்கு போக்கடம் கிடையாது உன்னை விட்டால் எனக்கு வேற வழியே கிடையாது அப்படிங்கிறத ஆகும் இதனால் இறைவன் முன் கைகூப்புவதால் நம் கைகழி எதுவும் இல்லை எந்த பொண்ணும் இல்லை நீயே கதி அப்படின்னு கால்களையும் சேர்த்து வைத்து நிற்பதால் இறைவா உன்னை விட்டு எங்கும் போக முடியாதவன் அப்படிங்கிற அர்த்தம் ஆனது அதுக்காகத்தான் பெருமாள் முன்னாடி நாம கால்களை சேர்த்து கைகளை கூப்பி வணங்குகிறோம் நேயர்கள் இதுவரை கேட்டது சான்றோர் சிந்தனை வழங்கியவர் கவிஞர் கூடல் என் ராகவன் சுவாமிகள்